வணக்கம். ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, ஒரு முக்கியமான தகவலை சிந்திப்போம். முக்கியம் அப்படின்னு சொல்கிறதுலையே ஒரு அழுத்தம் இருக்குது. ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது நுரையீரல், லங்ஸ், அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு பார்க்க போகிறோம். அதனுடைய முக்கியத்துவம், அதனால் வந்து என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்னன்னு பார்த்துருவோம். அதிகாரம் 43, அறிவுடைமை. குரல் எண் வந்து 429. எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை, அதிர வருவதோர் நோய். பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சிந்திச்சு அந்த சிக்கல்கள் வராமல் பார்த்துக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அவர்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த குரலில் வந்து ஐயன் வந்து அறிவுரை சொல்கிறார். ஆக வருமுன் காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி வருமுன்னர் நம்ம காத்துக்கொண்டோம்னு சொன்னால் நம்ம வந்து பல சிக்கல்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக வாழலாம். சரிங்க, இப்போ தலைப்புக்கு வருவோம். லங்ஸ், நுரையீரல், அதை பற்றி தான் வந்து இப்போ கொஞ்சம் பேச போனோம். நுரையீரல் ஒரு உயிரினங்களுக்கு, எல்லா உயிரினங்களுக்குமே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ இது அனைவரும் அறிந்த ஒன்று தான். ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை, அதை வந்து நிறைய பேர் வந்து அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களை அறிய செய்வதற்காகவே இந்த பதிவு. இப்போ நுரையீரல் தான் வந்து நாம் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கிய ஒரு உறுப்பாக இருக்கிறது. சுவாசம் ஏற்படுத்துவதற்கு, சுவாசத்தை நன்கு செய்வதற்கும் இந்த நுரையீரல் பயன்படும். நாம் சுவாசிக்கின்ற காற்று, காற்றுலேருந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு போய் அதை வந்து சுத்தம் பண்ணி அதை இரத்தத்தோடு கலக்கிற ஒரு வேலையை செய்து, அதன் பிறகு எஞ்சி வரும் கழிவுகளை கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றுகிறது. இது வந்து நுரையீரல், இந்த லங், இதனுடைய முக்கியமான வேலை. அப்போ இந்த நுரையீரல், சுவாசப்பை, லங்ஸ், இது வந்து நுரையீரல் செயல்பாட்டை நிறுத்தி கொண்டால் என்னாகும்? உயிரிழப்பு தான். இப்போ நுரையீரலும் இதயமும் சேர்ந்து தான் செயல்படுகிறது. இவை இரண்டுமே நன்றாக இயங்க வேண்டும், அப்பொழுதுதான் மனிதன் உயிர் வாழ முடியும். நுரையீரல், லங் இல்லாமல் ஹார்ட், இதயம் துடிக்க முடியாது. ஏன்னா நுரையீரல் தான் வந்து என்ன செய்யுது, ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் இதயத்துக்கு கொடுக்குது. இதயம் வந்து செயல்படுது, இதயம் வந்து இரத்தத்தை வந்து உள்ளே இழுக்கிறது, வெளியே அனுப்புறது, அதை சுத்தம் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வந்து இதயமானது செய்கிறது. ஆக நுரையீரலுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். நுரையீரல் பாதிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக நோய் வாய்ப்பட்டு உயிரிழப்பு வரைக்கும் போயிடும். அப்போ அந்த நுரையீரல் பாதிப்பு அப்படிங்கிறது தான் வந்து நிமோனியா, நிமோனியா நோய் ஏற்படும். இப்போ நிமோனியா நோய் வந்தால் என்னாகும்? சளி, இருமல், இந்த மாதிரி தொல்லைகள் ஆரம்பித்து மூச்சுத்திணறல் வந்துடும். மூச்சுத்திணறல் வந்துச்சுன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று, எடுத்துகிட்டு போகிற காற்று, இதயத்துக்கு அனுப்புகிற காற்றோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு போயிடும். அப்போ மூச்சுத்திணறல் ஏற்படும், அப்புறம் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
நுரையீரலானது ஏராளமான நுண்ணிய காற்று பைகள், காற்று குழாய்கள், காற்று பைகள் அடங்கிய பகுதி. அது இல்லாமல் இரத்த குழாய்களும் அதில் இருக்குது. அந்த நுரையீரல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடணும், கீரை வகைகள்லாம் சாப்பிடணும், நன்றாக சுவாச பயிற்சிகளை செய்யணும், உடல் பயிற்சிகளை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது காற்றானது உள்ளே இழுக்கப்பட்டு காற்று பைகள் நன்றாக விரிவடையும், சுருங்கும், நன்றாக நுரையீரல் செயல்படும். அப்போ ஆரோக்கியமாக இருக்கும். இதையெல்லாம் வந்து நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நுரையீரல் நோய் வந்து என்ன சொன்னோம், நிமோனியா காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால் வந்து பல சிக்கல்கள் ஏற்படும், உயிரிழப்பு வரைக்கும் கொண்டு போயிடும், மூச்சுத்திணறல் ஏற்படும், சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த நுரையீரலை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் பல்மனாலஜி அப்படின்னு சொல்லி பேர். இப்போ மருத்துவமனைகளில் பார்த்திங்கன்னா அந்த பல்மனாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நுரையீரல் மருத்துவம் பார்க்குற பகுதியை பல்மனாலஜி அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை சொல்லுவாங்க. லங்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆங்கிலத்தில் பெயர் நுரையீரலுக்கு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நுரையீரலை நம்முடைய உடன்பிறப்புகள் ஒரு சிலர் ரொம்பவும் உதாசீனப்படுத்துகிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்றால் புகைப்பிடித்தல். புகை வந்து மனிதனுக்கு பகை, புகையை தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று எந்த ஒரு வடிவத்திலையுமே. அதாவது புகைப்பழக்கம், புகைப்பழக்கம் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதனால் புகை பிடிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, அருகில் இருக்கிறவங்களுக்கும் தொல்லை. இதையெல்லாம் வந்து புகைப்பிடிப்பவர்கள் சிந்திக்க வேண்டும், அந்த புகையிலை பொருட்களை விற்பவர்கள் கூட சிந்திக்க வேண்டும். இதை ஒரு சில மருத்துவர்கள் கூட இந்த புகைப்பழத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் வருத்தமான ஒரு செய்தி. மருத்துவர்களே அது போன்ற செயல்பாடுகளை ஈடுபட்டால் அவர் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? ஆக அவர்கள் இதை தவிர்க்க வேண்டும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். புகைப்பழக்கம் கூடவே கூடாது அப்படிங்கிறத அனைவருக்கும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக விட முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்கள் நுரையீரல் சிறப்பாக இருக்கும், நன்றாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உலகம் முழுவதும் நவம்பர் 12 நாளை உலக நிமோனியா நாள், வேர்ல்டு நிமோனியா டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. காரணம் வந்து இந்த நிமோனியா நோயை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அது எதனால் ஏற்படுகிறது, அதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்வதற்காக, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுவதற்காக இந்த நாளை வேர்ல்டு நிமோனியா டே, உலக நுரையீரல் அலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நுரையீரலினுடைய முக்கியத்துவத்தை அறிய வேண்டும், அதை நன்கு காக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து இந்த நாள் கொண்டாடப்படுவதனுடைய நோக்கம். தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் வடகிழக்கு
பருவமழை காலம். இந்த சூழ்நிலையில் வங்கக்கடலில் காற்று தாழ்வழுத்த நிலைகள் ஏற்படும், புயல் சின்னமாக மாறும், இது போன்ற பல இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிறது. ஒரு நாள் முழுவதும் மழை பொழிவு ஏற்படுகிறது. இதனால் வந்து அன்றாட வாழ்க்கை முறைகள் பாதிக்கப்படுகிறது. அதுவும் கடலோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு மிகவும் சிரமம், பெரிய இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலைகளில் சமயங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கிறது. இருந்தாலும் மக்களும் தங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும், தங்களை காத்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து ஐயன் திருவள்ளுவரும் சொல்கிறாரு, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசித்து நம்மளை நம்ம காப்பாற்றி கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வைக்கோல் போர்க்கு பக்கத்தில் நெருப்பு வைக்கிற மாதிரி, அதாவது பஞ்சும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயன் வந்து அறிவுரை சொல்கிறார். நம்ம அனைவரும் இதை இந்த அறிவுரைகளை கேட்டு நாம் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும், இயற்கை சீற்றங்களிலிருந்து காத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நம்மை நாமே சில பழக்க வழக்கங்களிலிருந்து தப்பித்து தவிர்த்து இந்த நுரையீரல் அழற்சி நோய் போன்ற நோய்களிலிருந்து தவிர்த்து புகையிலை பொருட்களை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.